அனைவருக்கும் வணக்கம். காஞ்சேஸ்வரி கிருஷ்ணகிரி, அடுத்த மாதம் பேப்பர் நியமனத்தில் எழுத போகிறீங்க. அவங்க அனைவரும் வெற்றி பெற்று வேலையை பெற காஞ்சேஸ்வரன் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். உங்களுக்கு போன வீடியோ போட்டிருக்க 6-7 புக்கில் உள்ள கணக்கெல்லாம் அந்த புக்கு கணக்கும் சிலது இருக்கும், அந்த மாடலாக சில கணக்கு போட்டிருப்போம். இப்போ கேட்க போகிற கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது, உங்களுக்கு புக்கிலேருந்து கேட்கலாம், அதே மாடல் மாற்றியும் கேட்கலாம். அதனால் எல்லாம் ரெடியாக போகணும். இப்போ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 9th புக்கு மட்டும் எடுத்துருக்கோம். ஏன்னா 10th புக்கு பார்த்தீங்கன்னா நிறேசம் போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முக்கியமான தலைப்பு 10th புக்கில் தான் இருக்குது. அது அடுத்த வீடியோ போட்டிருக்கலாம். இப்போ 9th புக்கில் உள்ள சில சம்பவம் மட்டும் சால்வ் பண்ணி காட்டுறேன். சில கணக்கெல்லாம் புக்கில் உள்ள கணக்கு போல் இருக்காது, கொஞ்சம் மாற்றியிருக்கும். உங்களுக்கு இந்த கணக்கு போக 9th புக்கில் எதுவும் கணக்கு தெரியாமல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எந்த பயிற்சி என்ன கணக்குன்னு போட்டிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம கவனிங்க, 2.124 மேலே கோடு போட்டிருக்கு. இதன் பி பை கியூ வடிவம் கேட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் கேட்பாங்க, பி பை கியூனா விகிதமுறியன் ரேஷனல் நம்பர், அல்லது பின்ன நம்பர்னு கேட்கலாம், ஃப்ராக்ஷன் நம்பர். இது கணக்காக போடணும்னா எக்ஸின்னு வச்சுக்கிட்டு இந்த கோடு போட்ட நம்பரை ஒரு 2 எழுதிக்கணும். 3 நம்பர் கோடு போட்டால் 1000 பெருக்கணும். அதாவது 2 நம்பருக்கு மேலே கோடு இருந்தால் 100, 1 நம்பருக்கு மேலே கோடு இருந்தால் 10, 3 நம்பருக்கு மேலே கோடுனா 1000. இது லேட்டாக ஆகும், ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? அதாவது 1 நம்பருக்கு மேலே கோடு இருந்தால் இதுக்கு ஆன்சர் அந்த நம்பரை போட்டு 19 போட்டுங்க, இதை அடித்து வேணால் போட்டுக்கலாம். 2 நம்பருக்கு மேலே கோடு இருந்தால், இது ஒரு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, நம்பரை எழுதி 2 போட்டுக்கணும். அதுபோல் 3 நம்பருக்கு மேலே கோடு இருந்தால் 3 போட்டுக்க போகிறோம். இதுக்கு ஆன்சரை பாருங்கள், 2 அப்படி வச்சுக்கணும். 0 இருந்தால் 1 பண்ண வேணாம், 1 இருந்தாலும் சரி 2 இருந்தாலும் அப்படி வச்சுக்கிட்டு 124 போட்டு 3 நம்பருக்கு 39 போட்டுக்கிறேன். இதை அடிக்க முடியாது, ஏன்னா மூணாவது அடிப்படை அடிப்படாது. இது கலப்பு என்னமாக இருக்குது, பின்னமாக மாற்றுமா? பி பை கியூனா 2 நம்பர் இருக்கணும். உங்களுக்கு தெரியும் இந்த 999 ரெண்டையும் பெருக்கணும், 9 2 18, 19 சரி, அதில் 121 கூட்டிக்கலாமா? 8 12 1, 10 12 1, 10 11 2. அப்போ 2121 மேலேயும் கீழே நம்பர் அப்படியே போட்டுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ ஓகே, ஷார்ட்டாக போட்டாச்சு, அவ்வளோதான். நம்பரை பற்றி கவலைப்படாதீங்க, 1 இருந்தால் 1 போட்டுங்க, 2 போட்டுங்க, 3 போட்டுங்க, 3 நம்பர் கோடு இருந்தால் 39. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பெரிய எண், இது 9th புக்கில் இருக்குது. நம்ம பின்ன வச்சு கணக்கு போட்டிருக்கோம், ரூட் வச்சு கணக்கு போட போகிறோம். உதாரணமாக பெரிய நம்பர்னா லார்ஜஸ்ட், இல்லை சுமாலஸ்ட்னு கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க, இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 6 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது, 6 இருக்குது. இப்போ மேலே நம்பர் 1 இருந்தால் எது பெரிய நம்பர்னால் 5 எடுத்துக்கலாம், சின்ன நம்பர் 2 எடுத்துக்கலாம். இது மூல வரிசைன்னு பேர். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 3 4 3, இங்கே 2 இருக்க அர்த்தம், எல்லாமே வேறு நம்பராக இருக்குது, ஒரே நம்பராக தான் அப்படி சொல்லிடலாம். இதெல்லாம் ஒரே நம்பரை மாற்ற எல்சி எடுக்கணும், அதாவது 3க்கும் 4க்கும் அதே 3 தான் விட்டுருங்க, 2க்கும் எல்சிஎம் மீசியமாக எடுக்கிறேன். உங்களுக்கு மீசியமாக தெரியும் இந்த 3 நம்பரை வகுக்கிற பெரிய நம்பர் 3 4 2, 2 வகுத்துக்கலாம். மீசியமான 1 முடியணும், 3 அப்படி 2 4 1 2 2, திருப்பி 2 அடித்தா இது அடிப்படாது, 1 2 2 1, 3 அடித்தா 1 1 1, 1 மாறி எண்ணும். ஏன்னா மினிமம் நம்பர் 1 மாற்றிக்கிட்டு அப்படி பெருக்குங்க, 2 2 4 4 3 12 எல்சிஎம் 12. ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்க, நீங்கள் போட்டுருமா? தனியாக தான் போட்டுக்கணும். 3 மேலே 3 இருக்கா, 3 12 மாறணும்னா 4 பெருக்கணும், அதே நாள் மேலே போட்டுக்கணும். 3 4 பேருக்கு
39:20-81 ஓகே பி ஆன்சரை பாருங்க. 4 இங்கேயும் 4 இருக்கா. 4 12 மாறணும்னா 3 பெருக்கணும். மதிப்பு மாறாமல் இருக்க வேலையை 3 போட்டுக்கணும். 4 3 12 4 க்யூ பண்ணுங்க. 4 16 64 வருமா? ஓகே. அடுத்த சி ஆன்சர் பார்ப்போம். உள்ளே 5 இருக்குது, வெளியில் 3 இருக்குது. 3 12 மாறணும்னா 4 பெருக்கணும். 14 மேலேயும் போட்டுங்க. 12 5 4 பெருக்குங்க. 5 25 125 வரும். டி ஆன்சர் 3 இங்கே 2. 2 12 மாறணும்னா 6 பெருக்கணும். மேலே பவரில் 6 போடணும். 12 மாறிடுச்சு. 3 6 எப்படி பெருக்குமா? 3 3 3 3 3 3 9 81 89 729 வருமா? ஓகே. இது பெரிய நம்பராக இருக்குது, இதுதான் பெரிய நம்பரா? அப்போ ஆன்சர் டி, இதான் ஆன்சராக இருக்குமா? சின்ன நம்பர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு சின்ன நம்பரு பி. ஓகே, இன்னொன்று சொல்லலாம். இந்த அடுக்க பவரை பாருங்கள். இங்கே 3 இருக்குது, 4 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. எது கம்மியாக இருக்கோ அது பெரிய நம்பராக இருக்கும், எது அதிகமாக இருக்கோ சின்ன நம்பராக இருக்கும். ஒரு ஐடியா தான், ஆனால் இதுதான் மெத்தடு, போட்டு பார்த்துக்கணும். இங்கே மேலே உள்ள நம்பரில் எது சின்ன நம்பராக இருக்கோ அது பெரிய நம்பராக இருக்கும், பெரிய நம்பர் இருக்காது சின்ன நம்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் அப்படியே. எண் என்பது ஒரு 7 நம்பர். 7 நம்பர்னா நேச்சுரல் நம்பர்ஸ். எனில் ரூட் எண் என்பது, இதில் தீரம் கணக்கு நிறைய கேட்கலாம். இந்த ஜாமரின் தலைப்பு இருக்குமா, வடிவியல், அதில் உள்ள கணக்கெல்லாம் நிறைய கணக்கு போட்டு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா ஜாமன்றியும் அளவியலும் அந்த படக்கணக்கு போட்டு காட்டுறேன், படக்கணக்கு. ஓகே, 7 நம்பர்னா 1 ஆரம்பித்து இப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா கவனிங்க. எண் 1னா ரூட்டு எண் என்பது 1 எடுத்த 1 மாறிடும். இப்போ 2 எடுத்து பார்ப்போம். 2 ரூட்டு கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரூட்டு எடுக்க முடிந்தால் அது விகிதமுரியன், விகிதமுரு, ரேஷனல். ரூட்டு எடுக்க முடியலன்னா விகிதமுறா, இரேஷனல். அப்போ இதுக்கு ரூட்டு கிடையல, கிடைக்கல. இது வந்து விகிதமுறுன்னு சொல்லலாம், ஆனால் இது விகிதமுறாவாக போச்சு. அதனால் 7 நம்பர் தப்பு, விகிதமுறும் தப்பு, விகிதமுறையினும் தப்பு. அதாவது இதில் என்ன இருக்கலாம்னா விகிதமுறு என்ன இருக்கலாம், விகிதமுறாவும் இருக்கலாம். அப்போ இதுதான் ஆன்சர், விகிதமுறு என்னவாக இருக்கலாம் மற்றும் ரேஷனல் மற்றும் இரேஷனல் நம்பராக இருக்கும். இதுக்கான ஆன்சர் டி. ஏன்னா 1 ரூட் எடுக்க முடியும், 2 முடியாது, 3 முடியாது, 4 எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பின்வரல் எது முடிவுறு தசம எண், தசமனா டெசிமல் நம்பர். முடிவுறுனா வகுத்த நம்பர் 0 முடியணும். உதாரணமா 1/2 வச்சிங்களேன், 1 2 அடித்தோம்னா 0.0, 5 2 10 0 வருதா, இது முடிவுறுன்னு பேர். முடிவுறுனா மீதி 0 வரணும். அப்படியே கவனிங்க, ஏ செக் பண்ணுவோம். 1/3 1 எடுத்து 3 வகுக்க போகிறோம். இது வகுப்பட புள்ளி சைபர் சேர்ப்போம். 3 3 9 1 0 3 3 9 1 0 இப்படியே போயிட்டுருக்கா. அப்போ இது முடிவுறா. பி ஆன்சரை பாருங்கள். 2/9 2 9 வகுக்க போகிறோம். வகுப்பட புள்ளி சைபர் 0 18 2 20 0 18 இப்படியே போயிட்டுருக்கு. இதுவும் கிடையாது. இப்படி வகுத்துல மற்ற லேட் ஆகும்ல உங்களுக்கு, அதனால் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இது பேர் என்ன பேர்னா நியூமரேட்டர் டெனாமினேட்டர், அதாவது மேலே உள்ள தொகுதி கீழே உள்ள பகுதி.
இந்த பகுதி நம்பரை, அதாவது டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்னா, ரெண்டோட அடுக்காகவோ அஞ்சோட அடுக்கவோ இருந்தால் அது முடிவுறு நம்பர். ரெண்டு வரலாம், அஞ்சு வரலாம், ரெண்டு சேர்ந்து வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சரில் மூணு தான் டினாமினேட்டரு, மூணை வகுக்க முடியாது, இது கிடையாது. பியில் ஒம்பது தான் உங்களுக்கு பகுதி நம்பர். ஒம்பதை பிரித்தா மும்மூணு தான் பிரிக்க முடியும், ரெண்டு பவர் வராது, அதுவும் தப்பு. சி ஆன்சர் பதிமூணு, டினாமினேட்டர் பதிமூணு, உங்களுக்கு பதிமூணு தான் வகுக்கும், அதுவும் ரெண்டு எடுக்காமல்ல, தப்பு. டி ஆன்சரை பாருங்கள், இது வந்து தொகுதி, இது பகுதி, நம்ம பகுதியாக எடுத்துக்கணும். முப்பத்தி ரெண்டை ரெண்டால் அடிக்கலாம், அப்போலாம் தெரிஞ்சு போச்சு. ரெண்டால் அடித்தா எட்டு, நாலு ரெண்டு. அப்போ முப்பத்தி ரெண்டை ரெண்டு எடுக்கா அஞ்சா எழுதலாம். அப்போ இது ஓகே ஆயிடுச்சா, அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இதை வகுத்து பாருங்கள், நிச்சயமாக ஜீரோ வரும். இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எக்ஸ் கியூ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் இருபதின் ஓர் காரணி, காரணினா ஃபேக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா கியூபில் ஆரம்பித்தா இப்படி தான் போட்டுக்கணும். இங்கே ஒன்று இருக்க அர்த்தம், இங்கே நாலு, இங்கே மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இருபது போட்டுங்க. இங்கே நம்பரை பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, மைனஸ் ஒன்று இருக்குது, ரெண்டு ரெண்டு இருக்குது. இப்போ ஒன்று வர வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதை கூட்டி பார்த்தா ஜீரோ வர மாதிரி இருக்கா. ஏன்னா ஒன்றை கொடுத்து பாருங்களேன், ஓரன் ஒன்று கழிச்சா மைனஸ் மூணு, இதை பெருக்கினா மைனஸ் மூணு, மைனஸ் அஞ்சு, மைனஸ் அஞ்சு, பதிஞ்சு வருது மீதி, ஜீரோ வரணும். அப்போ ப்ளஸ் ஒன்றுனா மைனஸ் ஒன்று, விடை இருக்காது. மைனஸ் ஒன்று கொடுத்து பார்க்குறீங்களா? ஒன்று ஓர் மைனஸ் ஒன்று, மைனஸ் ஒன்று கூட்டினா மைனஸ் அஞ்சு, பெருக்கின ஓரஞ்சு அஞ்சு, கழிச்சா மூணு, மைனஸ் மூணு, பதினேழு வருதா, ஜீரோ வரணும். மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றும் கிடையாதா? ரைட், இது ரெண்டுமே கிடையாது. அதாவது அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்கள், இந்த ப்ளஸ் ஒன்று எப்போ காரணினா, ஒரு நம்பர் இருக்குது ஒன்று மைனஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு, இதை கூட்டி பாருங்கள், ஆறு மைனஸ் ஆறு வருதா, ஜீரோ வருது. அப்படி வந்தால் இதுக்கு என்ன காரணி பொருந்தும்னா, ஒன்று போட்டோம்னா பொருந்தும், அதான் மைனஸ் ஒன்று காரணியாக இருக்கும். அப்படி வரல, இங்கே பாருங்கள், ப்ளஸ் கூட்டினா இருபத்தொன்று, ஆறு வருதா, இப்போ விடை கிடையாது. அப்படி பார்த்துக்கலாம். அப்போ ரெண்டுமே கிடையாதா? வேற கொடுத்து பார்க்கலாம், ப்ளஸ் கொடுத்தோம்னா இங்கே மைனஸ் கொடுக்கணும், மைனஸ்னா ப்ளஸ் கொடுக்கணும். இது கொடுத்தா வர வாய்ப்பு இருக்குது. டிஏ கொடுத்து பாருங்கள், அப்படியே ஒன்று மைனஸ் நாலு ஒன்றுனா செக் பண்ணி தான் பார்க்கணும். மைனஸ் டூ அப்படின்னா ப்ளஸ் கொடுக்கணும், ஒன்று பெருக்கினா ஒரு ரெண்டு, ரெண்டு கழிச்சா மைனஸ் ரெண்டு, இங்கே மைனஸ் நாலாக மாறும், கழிச்சா மைனஸ் ஆறா, அதுவும் இல்லை. ப்ளஸ்னா மைனஸ் டூ காரணியா? அப்போ ஆன்சர் என்ன தெரிஞ்சு போச்சு, இது ஆன்சராக இருக்கும். இவ்வளோ பெருசாக போடாமல் என்ன பண்ணலாம்னா, எக்ஸாமில் ப்ளஸ் ஒன்னா மைனஸ் ஒன்று கொடுத்து பாருங்கள், மைனஸ்னா ப்ளஸ்ஸாக கொடுத்து பாருங்கள், ப்ளஸ்னா மைனஸோ கொடுத்து பார்ப்போமா? இதை ரெண்டு செக் பண்ணியாச்சு, எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று கொடுங்க, எக்ஸ் கியூபு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு டூ எக்ஸ் ப்ளஸ் இருபது. முன்னாடி சொன்னது மெத்தேடுங்க, அதை பரிசீலனை போட வேணாம், இப்படி போட்டுக்கலாம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் கொடுக்கணும், எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்தா மைனஸ் கியூப், இங்கே ஒரு மைனஸ் டூ கொடுங்க ஸ்கொயர், இங்கே ஒரு மைனஸ் டூ ப்ளஸ் இருபது, கியூப்னா மூணு அடி பெருக்கணும், ஸ்கொயர்னா ரெண்டு அடி பெருக்கணும். இது எப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இருபது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எட்டு, மைனஸ் அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் நாலு மைனஸ் ப்ளஸ் நாலாயிடும், ப்ளஸ் இருபது
மைனஸ் எட்டு மைனஸ் பதினாறு ப்ளஸ் இருபத்தி நாலு கூட்டின மைனஸ் இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு ஜீரோ வந்துருச்சா? ஜீரோ வந்தால் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் அப்படி போட வேணாம், மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ்னா மைனஸு, மைனஸை ப்ளஸ் கொடுத்து பார்த்தோம்னா ஜீரோ வந்தால் அது ஃபேக்டர்ஸ். நம்ம வந்து நைன்த்து புக்கில் உள்ள கணக்கெலாம் பார்த்துட்டு இருக்கோம். நேமன் திரு எழுதுறவங்க கொஞ்சம் வீடியோ பாருங்கள், புக்கில் உள்ள சம்பளம் பாக்கி சம்பளம் போட்டு பாருங்கள். ஏன்னா எல்லா சமயம் போட முடியாதுல்ல உங்களுக்கு. அதில் டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் போட சொல்லலாம். சில கணக்கெலாம் புக்கில் உள்ள மாதிரி இருக்காது, கொஞ்சம் மாற்றி எடுத்துருப்பேன். மீபோ கணக்குன்னு கேட்டிருக்காங்க, ஹச்சிசிஎஃப் டென்த்து புக்கிலே இருக்குது. மீபோன்னு என்ன அர்த்தம்னா பொது வகுத்தி. எல்லாம் காரணம் இப்படி தான் பார்க்கணும். டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு இருக்கா, ரெண்டு வெளியில் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு. இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம், மூணு ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அப்படின்னா ஒன்று ப்ளஸ் மைனஸா, ரெண்டு அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ பிரிச்சுக்கலாம். ரெண்டா காரணி ஒன்று ப்ளஸ் ஒன் மைனஸ் தான் ஏ ப்ளஸ் பி. அடுத்த கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. இவங்களுக்கு தெரியும் எப்பயுமே பெருக்கி பார்த்தா மூணு வரணும், காரணிப்படுத்துகிறோம். மைனஸ்னா கழித்து பார்க்கணும், மைனஸ் டூ வரணும். மூணு வர ஒரே நம்பர் தான் ஒரு மூணு மூணு. மூணை பிரித்தோம்னா மூணின் ஒன்று பிரிக்கலாம். ஆனால் மைனஸ் வரணும்னா அதுக்கு மைனஸும் ப்ளஸும் போடணும். இது காரணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ரெண்டாவது காரணி. மூணு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு, ஸ்கொயர்னா ரெண்டாக பிரிச்சுக்கணும், காரணினால ரெண்டுன்னு அர்த்தம், அதாவது பிரிக்கணும்னு அர்த்தம். மூணையும் பிரித்தாச்சு. பொதுவாக மூணு என்ன பொதுவாக இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் எக்ஸ் மைனஸ் த்ரீ. மூணுலேயும் பொதுவாக இல்லைன்னா ஒன்றுன்னு போட்டுக்கணும். நம்ம பேப்பர் நேமன் தெருக்கு நைன்த் புக்கு கணக்கு பார்த்துட்ருக்கோம். அது ஒரு முக்கியமான சம்மு சம்மு பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரின் வருமான விகிதம் அஞ்சு நாலு, அவரின் செலவு விகிதம் நாலு மூணு, ஒவ்வொருவரும் மாதம் ஐயாயிரம் சேமித்தால் ஏயின் வருமானம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வருமானம்னா எக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஏக்கு வந்து வருமானம் அஞ்சு எக்ஸு, பிக்கு வருமானம் நாலு எக்ஸு, செலவு வந்து ஒய்னு வச்சுக்கிறோம். அப்படி தான் சால்வ் பண்ணி போடலாம். அப்போ ஒரு ஈக்குவேஷன் மாற்றுவோமா? சமன்பாடு அஞ்சு எக்ஸு நாலு ஒய், ஐயாயிரம் சேமிக்கிறாங்க. இது ப்ளஸ்ஸு இது மைனஸ் போடணும், ஏன்னா வருமானம் நம்மளுக்கு வரவு செலவு பண்ணால் அமௌண்ட் போயிடும். ஒன்று வச்சுக்கலாமா? அடுத்த ஈக்குவேஷன் எக்ஸு நாலு எக்ஸு செலவு மூணு ஒய் மைனஸ், அவங்களும் ஐயாயிரம் சேமிக்கிறாங்க, ரெண்டு பேருமே சேமிக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கு? ஏயின் வருமானம் கேட்டிருக்கு. வருமானம்னா எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய்யை நீக்கலாமா? ஒரே நம்பரை அடிக்கலாம், வேறு வேறு இருந்தால் மாற்றி பெருக்கணும். அதாவது ஒன்றாவது கிஷன் எடுத்து மூணால் பெருக்கணும், ரெண்டாவது கிஷன் எடுத்து நாலால் பெருக்கணும். மூணால் பெருக்குங்க, ஐ மூணு பதினஞ்சு எக்ஸு, நான் மூணு பன்னெண்டு ஒய், ஐ மூணு பதினஞ்சாயிரம். ரெண்டு நாலில் பெருக்குமா? நாலில் பெருக்குங்க, நன்னாறு பதினாறு எக்ஸு, முன்னாங்கு பன்னெண்டு ஒய், அஞ்சு நான்கு இருபதனாயிரம். சைன மாற்றுவோமா? மைனஸ் இது ப்ளஸ்ஸு மைனஸ், அப்போ தான் அடிபடும். பதினஞ்சு எக்ஸில் பதினாறு எக்ஸ் போக ஒரு எக்ஸா, இருபதாயிரத்தில் பதினஞ்சாயிரம் போக ஐயாயிரம். இதான் பெரிய பெரிய மைனஸ் போடணும், மைனஸ் அடிச்சிருவோம். எக்ஸுக்கு மதிப்பு ஐயாயிரம். யாருக்கு வருமானம் கேட்டிருக்கு? ஏய்க்கு நம்பரு ஃபைவ் எக்ஸ். அஞ்சு இண்டு எக்ஸ் ஐயாயிரமா, அப்போ இருபத்தஞ்சாயிரம் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இருபத்தஞ்சாயிரம். இப்படியும் பரிசில் போடலாம்.
இப்போ ஷார்டாக போட்டுக்கலாமா? விடை எங்கே முடிச்சாச்சு? ஒவ்வொரு விடையை செக் பண்ணி பார்ப்போம். 25,000 இது யாரோட வருமானம்? ஏய்க்கு. ஏய்க்கு நம்பர் 5. அப்போ 5 வருங்க. 25 5 அடித்தோம்னா 5 × 25 ஒரு 5,000. இதான் வந்து எக்ஸ மதிப்பாக இருக்கும். அப்போ பிக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா 4 × 5,000 20,000 இருக்கும். அதாவது ஏயின் வருமானம் 25,000. 5 × 25,000 1 × 5,000. அப்போ 4 × 20,000 இதான் பி மதிப்பாக இருக்குமா? அப்படியே ரெண்டுக்கு ரேஷியோ போட்டால் சரியாக்குன்னு பார்த்துக்கலாம். (5) 25 (4) 20. ஓகே, நம்மளுக்கு இது சரியாக வந்தால் டிக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பேருமே இது ஏ, சாரி, 25,000 ஏ வருமானம், பி வருமானம் 20,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் 5,000 சேமித்தா மீதி செலவு பண்ணுவாங்க. அப்போ கழித்தோம்னா ஒரு 20,000 கிடைக்கும், அங்கே 15,000 கிடைக்கும். இது அடிங்க, 4 × 5 = 20, 3 × 5 = 15. சரியாக இருக்குது, டிக் பண்ணிக்கலாம். இப்படியே ஒவ்வொரு ஆன்சராக செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை கணக்காகவும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? படத்தில் எக்ஸ் மதிப்பு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஜாமெட்ரி கணக்கு வடிவியல். உங்களை அடுத்த வீடியோ இதுபோல் படம் போட கணக்கு நிறைய நடத்தி விடுறேன், அளவியல் கணக்கும். ஏன்னா ஒரு டெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, ஜாமெட்ரியும் அளவியலும். நல்லா கவனிங்க. ஒரு வடதல் வந்து இவ்வளோ இருக்கா? இதுக்கு பேர் பருதின்னு பேர். இதுக்கு பேர் பருதி. இதுக்கு பேர் மையக்கோணம். ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, தியரம். மையக்கோணம் ஈக்குவல் 2 × பருதி கோணம். ஒரு தியரம். உங்களுக்கு இது கிடைச்சாதே அதை கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி. இந்த 25 35 கூட்டுங்க, 60 வரும். இது கேட்டால் 60. அங்கே போய் ஜாயின் ஆகுது பாருங்கள். அப்போ எக்ஸ் கேட்டால் 2 × இருக்கும். 2 × 60 120 °C இருக்கும். இதோட ஆன்சரு 120 °C. இதோட 2 × வரும், இல்லை பாதி அது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு க்வெஸ்சனே கேட்டிருக்காங்க. 1 − 2 3.6 x.10 மற்றும் 3.2 ஓர் இணைகரம். இது ஒரு அளவியல் கணக்கு தானே இல்லையா? இது வந்து பகுமர் வடிவில் வரும், புள்ளி கணக்கு. எக்ஸ் ஒரு மதிப்பு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரம் படம் போட்டுக்கலாமா? ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். இணையத்தை ரெண்டு பக்கம் இணைய தான் இணையரன் பேர். ஏ, இது ஏன்னு வச்சுக்குமா? இது பி, இது சி, இது பேர் டின்னு வச்சுக்கிறேன். 1 − 2 3.6 சி, x.10 டி 3.2. ஒரு ஃபார்முலா இருக்குது, ஏசியின் மையப்புள்ளியும் பிடியின் மையப்புள்ளியும் இருசம கூறிடும். அப்போ என்ன பண்ணலாம்னா, நம்மளை எக்ஸ் தானே கேட்டிருக்கு, சரி விளக்கம் போடணும், போட்டுருவோம். ஏசியின் மையப்புள்ளினா ஒரு ஃபார்முலா இருக்கு, ஏசியின் மையப்புள்ளி ஈக்குவல் டு பிடியின் மையப்புள்ளி. இதான் ஃபார்முலா, x1 + x2 / 2. நம்மளுக்கு ஒன்றே போதும், எக்ஸ் தானே கேட்டிருக்கு. அந்த பக்கமும் x1 + x2 / 2 போட்டுக்குவோம். நல்லா கவனிச்சிங்க. ஏ 1 − 2
C(X,10) பி நம்பரு 3,6 டி நம்பரு 3,2 ஓகே X1, Y1, X2, Y2 நான் ஏன் ஒய் டூ எடுக்கலன்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவைப்படுது, அதனால் முதல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படியே கொடுப்போமா X1 1, X2 X/2 இங்கே பக்கம் X1 3, X2 3/2 இந்த 2 அடிச்சு போடலாமா, 1+X=6, X 6 ஒன்று கழிச்சா 5 வரும், ஆன்சர் 5. ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, இன்னமும் ஷார்ட்டாக போடணும்னா இதான் ஃபார்முலா, ஏசியின் மையப்புள்ளியும் அதான் மிட் பாயிண்ட்டும், பிடியின் மையப்புள்ளியும் மிட் பாயிண்ட் ஒன்றா இருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கேட்டிருக்கா, இந்த முதல் நம்பரை எடுத்துங்க 1, இங்கே முதல் நம்பரு எக்ஸ், பிடியில் முதல் நம்பர் 3, டியில் முதல் நம்பர் 3, கூட்டணும்னா 6 வருமா, ப்ளஸ் மைனஸ் ஆமாம் கழிச்சா 5, இப்படியும் போட்டுக்கலாம். இட்ஸ் ஓகே, எவ்வளோ ஷார்ட்டாக முடியுதோ ஆன்சர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள். அப்படியே ஒரு கனசேர தொட்டியின் கொள்ளளவு அதை வால்யூம் கொடுத்துருக்காங்க, கனசேரம்னா கியூப், 60,000 லிட்டரு எண்ணில் தொட்டியின் பக்கம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், வால்யூம் ஆஃப் கியூப், கனசேரத்தின் கனவுக்கு ஃபார்முலா ஏ கியூப் வால்யூம், பக்களவுனா ஏ கண்டுபிடிக்கணும், சைடு கண்டுபிடிக்கணும், ஏ கண்டுபிடிக்கணும். லிட்டர் கொடுத்து மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, அதாவது 1000 லிட்டர் ஒரு மீட்டர் கியூப், ஓகே தானா? சரி, அப்போ 64,000 வகுத்தோம்னா ஒரு 64 கிடைக்குமா, 64 மீட்டர் கியூப், கனவுக்கு ஃபார்முலா ஏ கியூப் ஈக்குவல்டு 64 மீட்டர் கியூப், ஏ சீக்குவல்ட்டு எந்த நம்பர் மூடி பிறகு 64 வரும்னா 4 கியூப் பண்ணி பாருங்கள், நாங்கள் 16, நாங்கள் 64 வருமா, ஓகே அப்போ 4 கியூபா, 3 அடிச்சு போடலாம், ஏ மதிப்பு 4 மீட்டர், கடவுளுக்கு கியூப்னா பக்களவுக்கு என்ன வரும் மீட்டர், பரப்புனா ஸ்கொயர், ஆன்சர் 4, ஓகேவா? 1000 வகுத்து ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 3 நாணயங்கள், இது நிகழ்ந்த கணக்கு ஒரு முறை சுண்டும் பொழுது குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் 2 ஹெட் வந்து கிடைக்க நிகழ்வு கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி கணக்கு இதெல்லாம் கேட்கலாம். ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ இருக்குமா, ரெண்டு காயின்னா 4 சான்ஸ் கிடைக்கும், ஒரு காயின் சுண்டி விட்டா 2 சான்ஸ், ரெண்டு காயினுக்கு 4 கூறுவழிகள், 3 காயினுக்கு 8 கூறுவழிகள். இது என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு பார்ப்போம், ஒரு காயினுக்கு ஹச்டின்னு போடுங்க, ரெண்டா காயினுக்கு ஒரு ஹச்டியை பிரிச்சிங்க அங்கேயும் பிரிச்சிங்க, மூணா காயினுக்கு இது ஒரு ஹச்டி இது ஒரு ஹச்டி பிரிச்சிங்க அங்கேயும் ஹச்டின்னு பிரிச்சிங்க, இதையும் பிரித்தோம்னா இப்போ 4 காயினு பிரிச்சுக்கலாம், எஸ்ன்னு போடுங்க, எஸ்னா கூறுவழிகள், இந்த கோட்டு வழியை போங்க, ஹச்சு ஹச்சு ஹச்சா 3 ஹச்சு, அப்புறம் டி ஹச்சு ஹச்சு, அடுத்த கூறுவழி ஹச்சு டி ஹச்சு டிடி ஹச்சு, அப்புறம் ஹச்சு ஹச்சு டி டி ஹச்சு டி ஹச்சு டி டி 3 டி டி 8 வருதுன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கூறுவழி வந்துடும். ரைட், என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இல்லை என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், 3 தலை கிடைக்கணும்,
இது ஒரு சான்ஸ். ஒன்றுமே எட்டுன்னு போடுங்க. ஓ மொத்தம் போடலையா? என்ன ஃபேஸு? எட்டு சான்ஸ் இருக்குது. மூணு தலை கிடச்சிங்கன்னா ஒன்றுமே எட்டு, மூணு பூனா ஒன்றுமே எட்டு, ரெண்டு தலைனா ஒரு இடம் ரெண்டு இடம், மூணு இடம் மூணு பே எட்டு, இப்படி போட்டுக்கணும். மூன்று பூக்கள்னால் ஒன்று பே எட்டு. ஆனால் இந்த கடை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, குறைந்தபட்சம் ரெண்டு தலை. குறைந்தபட்சம் என்ன அர்த்தம்னா அதிகம்னு அர்த்தம். இப்போ ஒரு பில்டிங்கில் வந்து ஒரு ரூமில் வந்து குறைச்சலாக ஒரு 50 பேர் உட்காரலாம் அர்த்தம். 50 பேர் உட்காரலாம், அதுக்கு மேலே உட்காரலாம். அதிகபட்சம்னா கம்மி பண்ணிக்கணும், குறைந்தபட்சம்னா அதிகப்படுத்திக்கணும். அப்போ மூணு காயினில் ரெண்டு தலை கிடைக்கலாம், இல்லை மூணு தலை கிடைக்கலாம், நாலு கிடைக்காது, மூணு காயினுக்கு மூணு தான் கிடைக்கலாம். அப்போ வந்து குறைந்தபட்சம்னா இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதையும் எழுதிக்கணும், அதுக்கு அதிகமாக உள்ளதையும் எழுதிக்கணும். இப்போ ரெண்டு ஹெட்டுனா தலைனா ஹெட்டு தானே உங்களுக்கு. ரெண்டு தலை பாருங்க, இங்கே ஒன்று இருக்கா டிஹெச்ஹெச்சு, இங்கே ஒன்று இருக்குது ஹெச்டிஹெச்சு, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது ஹெச்ஹெச்டி. மூணு தலைனா இந்த இருக்கு ஒரு இடம் மூணு ஹெச்சு. ஓகே, மொத்தம் நாலு இடத்துல இருக்குது. எண்ணிக்கை நாலு போட்டுங்க. நிகழ்வுன்னு வந்தால் ப்ராபபிலிட்டி வந்தாலே இந்த எண்ணிக்கையை மேலே போட்டுக்கணும். டோட்டல் மொத்தம் அதை கீழே எழுதிக்கணும். அடித்த ஒரு நாள் ரெண்டாம் கேட்டால் விடை ஒன்று போய் எட்டு தான், சரிங்களா? அதுபோல் நைன்த்து புக்கு டென்த்து புக்கில் நிறைய செம் இருக்குது, அப்போ கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணி பார்ப்போம். அடுத்த செம் பாருமா, மதிப்பு காணுங்க. இது ஒரு முக்கோணவியல் கணக்கு, அதுவும் கேட்கலாம். சைந்திரா சைன் காஸ்டன் படிப்போமா? நைன்த்து புக்கில் டென்த்து புக்கில் இருக்கு, கொஞ்சம் பார்த்துங்க. உங்களுக்கு பத்து கிலோ மதிப்பு தெரியாது, இந்த டேபிள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க பாருங்க. ஞாபகம் வச்சுங்க, ஜீரோ 30 45 60 90 வரைக்கும் புக்கில் இருக்கும். சைன் தீட்டா, அப்புறம் காஸ் தீட்டா, டேன் தீட்டா, இது மூணுக்கு தலைகிலி இருக்குது. சைனுக்கு தலைகிலி, ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், காசுக்கு சீக்கன், டேனுக்கு காட்டீட்டா. இதை ஃபில்லப் பண்ணுறது ஒரு ஐடியா ஒன்று சொல்லித்தரேன், கவனிமா. ஒரு வட்டத்தை நாளாக பிரித்தோம்னா நாலு கால்பகுதி கிடச்சிரும். இதை வச்சா கணக்கே போட்டிருக்காங்க, இது ஜீரோ, இது கால்பகுதி, அரை, முக்கால், ஒன்று. இன்னொரு மெத்தட்லையும் போடலாம், ஈஸியாக இருக்கான்னு பார்த்துங்க. ஜீரோனா ஃபஸ்ட்டு ஜீரோ போடுங்க, அப்புறம் கால்பகுதி, இது அரைப்பகுதி, இது முக்கால் பகுதி, இது முது முழு பகுதி, அப்படியே ரூட்டு போடுங்க. பிதாயர சேரம் ஜீரோ ரூட்டு ஜீரோ, ஒன்றுக்கு ஒன்று நாளுக்கு ரெண்டு, ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது, மூணு ரூட் தெரியாது, நாளுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படி எழுதுமா? ஜீரோ 1/2, 1/√2, √3/2, 1. காசுனா ரிவர்ஸில் எழுதுங்க, அப்படியே பின்னிலேருந்து 1, √3/2, 1/√2, 1/2, 0. நம்ம எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அப்படி டேனுக்கு ஃபார்முலா இருக்குது, டேன்னா சைன் பை காஸ். ஜீரோவை ஒன்றில் பார்த்தோம்னா ஜீரோ பை நம்பர் ஜீரோ வரும். நம்பர் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டிவ். இதுக்கு ஒரு முட்டை ரெண்டு முட்டை போட்டுங்க. இதை அடித்தோம்னா வே ஒன்று கொடுத்துட்டு இருக்கும். ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் அதே நம்பரில் டிவைட் பண்ணால் ஒன்று வரும். இதை 2 அடிபட்டோம்னா √3 வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த கணக்கு சம்மந்தம்லாமல் இருக்கா, இந்த டிகிரி இருந்தால் இதில் கொடுக்கலாம். ஆனால் வேறு நம்பர்லாம் இருக்குது, பத்துக்கலாம், இங்கே மதிப்பு இல்லை. எப்படின்னு சால்வ் பண்ணுற பாருங்கள், கொஞ்சம் கவனிச்சிங்க. அப்படியே
இதை அப்படி அரேஞ்ச் பண்ணிடுறேன். மதிப்பெல்லாம் கிடையாது, ஒரு ஃபார்முலா படிச்சுக்கணும். எல்லாம் நிறைய ஃபார்முலா படிச்சா கணக்கெல்லாம் போடலாம். இங்க எழுதி போடலாம், இங்க எழுதுமா? சைன் 90 மைனஸ் தீட்டா காசா மாறும், காஸ் 90 சைனா மாத்திக்கணும். சைனா காசு, காசுனா சைனு. டேன் 90 மைனஸ் தீட்டா காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டா டேன் தீட்டா. டேன் காட்டாக மாறும், காட் டேனாக மாறும். அதுபோல் சீக்கனாக இருந்தால் கொசிக்கனாக மாறும், கொசிக்கன் தீட்டா சீக்கனாக மாற்றிக்கணும். ஓகே, ஒன்று ஒன்று சால்வ் பண்ணி கட்டுட்டு ஷார்ட்டாக போட்டு காட்டுறேன். இப்போ டேன் 10 இருக்கு, காஸ் 80 இருக்கு, இதில் மதிப்பு கிடையாது. எது பெரிய மதிப்போ அதை வச்சுக்கிறேன். காட்டாமல் அது காட்டு தீட்டா, ஏன்னா டேன்னா காட் தான் கொடுத்துருப்பாங்க. காட் 80 அப்படி வச்சுக்கிறேன், டேனை வந்து கழிக்கிறேன். 90 எதை கழித்தா 10 வரும், 80 அதான் கொடுத்துருப்பாங்க. இப்போ டேன் எப்படி மாறுதுன்னா, டேன் காட்டாக மாறுது. டேன் 90 மைனஸ் தீட்டா காட் போட்டு இந்த தீட்டா மட்டும்தான் எடுத்து போட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் 80 போட்டுக்கலாம். கீழே அதே 80 இருக்குது, அடித்த என்ன வரும், 1. இது போல் கணக்கு 1 தான் வரும், அதாவது 2 கூட்டி 90 தான் 1, அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ விளக்கம் புரிஞ்சிச்சா? இப்போ கவனிங்க, அப்படியே பாருமா. 3 × 2 கூட்டி பாருங்க, 80 90 வருதா? 90 வந்தால் அதுக்கு மதிப்பு 1. 2 போடுங்க, 70 20 கூட்டி பாருங்க, 90 வந்தா 1 போடுங்க. அடுத்தபடியா 75 15 கூட்டி பாருங்க, 80 90 வருதா? அதுக்கு 1. 1 3 3 1 2 1 1 கூட்டினா 6 வருமா? ஓகே, 2 கூடி 90 அதுக்கு மதிப்பு 1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. நம்ம பேப்பர் 1 நியமன தேர்வுக்கு 9th புக்கு எனக்கு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா 10th புக்கு நிறைய இருக்கிறதுனால அடுத்த வீடியோ அதை போட்டுருவோம். ஓகே, ஆரம் 25 சென்டிமீட்டர், ஆரம்னா ஆர் உள்ள ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தொலைவில், அதாவது தூரத்தில் உள்ள நாணி நீளம், நான்னா கார்டு, இது ஒரு ஜாமெண்ட்ரி கணக்கு. ஒரு வட்டம் போட்டுக்குமா? அதோட மையம் ஒரு வட்டத்தோட நாணி என்பது ரெண்டா பிரிக்கிறது, விட்டம்னா அதில் பாதி. ஒரு மையத்தை இங்கே வச்சுக்குமா, ஓன்னு வச்சுக்குமா? ஓ, இன்னொரு கோடை போடுங்க, இன்னொரு கோடை போடுங்க. இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்கோ, சீனு வச்சுக்குவோம். இதுதான் ஆரத்தை குறிக்கும், இது தூரத்தை குறிக்கும். இந்த ஏசி என்பது நாணி நீளத்தை குறிக்கும். எழுதி போட்டுக்கலாம், ஆரம் 25 இங்கே 25 போட்டுக்குமா? ஓஏ 25 சென்டிமீட்டர், தூரம் ஒரு 15 சென்டிமீட்டர். அப்போ ஓபி 15 சென்டிமீட்டர். நாணி நீளம்னா ஏசி கண்டுபிடிக்கணும், ஏசி தான் நாணி நீளம். நம்ம ஏசி ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியாது, ஏபி கண்டுபிடிக்கலாம். இது ஒரு செங்கோண முக்கோணம், நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்கள் வர்க்கம் கூடுதல் சமம். அதை பெரிய பக்கம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 சின்ன பக்கம் ஸ்கொயர்டு, ஏபி ஸ்கொயர்டு பிசி ஸ்கொயர்டு. இது ஒரு 25 ஸ்கொயர்னு போட்டுக்குமா? ஏபி கண்டுபிடிக்கணும், பிசி ஒரு 15 ஸ்கொயர்டு, இது ஒரு 225, அது ஒரு 25 அது வந்து 225 மைனஸ் ஆகிடும்,
ஏபி ஸ்கொயர்னு போட்டுங்க. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 225 கழிச்சோம்னா 0 400 வருமா? 25 25 625 15 15 225 ப்ளஸ் மைனஸாக மாறும் 400. ஏபினா ஸ்கொயர் ரூட்டாக மாறும், 60 எடுத்தோம்னா 20. இதுதான் 20 விடை தப்பான விடை. இது ஒரு 20ண்ணா, அது ஒரு 20ஆ? அப்போ ஏசினா 2 20 கூட்டிக்கணும். அப்போ ஆன்சரு 40 சென்டிமீட்டர். இதில் வந்து தூரம் கேட்கலாம், ஆரம் கேட்கலாம், நீளம் கேட்கலாம், இந்த மாடல் வச்சு போட்டுக்கலாம். இது பிதாகரஸ் தியரம். பெரிய பக்க ஸ்கொயர் ரெண்டு சின்ன பக்க ஸ்கொயர் கூட்டினோம்னா ஈக்குவலாக இருக்கும். அடுத்த பாருங்க, 4x + 6y - 1=0 மற்றும் 2x + ky - 7=0 ஆகியவை இணை கோடுகள். இணை கோடுனா பேரல் லைன்ஸ். கே கேட்டிருக்காங்க, இது ஒரு என்ன, இது வடிவியல், பகுமர் வடிவியல் கணக்கு. இணை கோடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இணை கோடாக இருந்தால் m1 = m2 = இருக்கும். m1னா சாய்வு, ஸ்லோப். சாய்வுக்கு என்ன ஃபார்முலானா m = -a/b. இப்போ பச்சை கோடு எடுத்துக்குமா, 4x - 6y - 1=0 இதான் ஏ, இதான் பி, தான் சி. அப்போ m1னா -a/b-ஆ? a -4 b-6 அடித்தா -2b-3. இதுக்கு பேர் சாய்வுன்னு பேர், a-4 b-6. அடுத்த கூட எடுத்துக்குமா, 2x + 4y ky-ஆ? 2x + ky - 7=0 இது ஏ பி. a2 b-k. m2னா -a/b ஃபார்முலா, சாய்வுக்கு ஃபார்முலா. -a - 2 b-k ரெண்டு ஈக்குவல் பண்ணணுமா? இங்கே எங்கே போட்டுருவோம், ஈக்குவல் பண்ணி போடுவோம். -2/3 - -2/k இதை அடித்து போடலாம். கேக்கு மதிப்பு 3 இருக்கு. குறுக்கு பெருக்கியும் போடலாம். -2k = -6 கே 3 மாறும். இன்னொன்று கவனிங்களேன், இங்கே 2 இருக்குது, 4 மாறி இருக்குது. எதெல்லாம் பெருக்கியிருக்காங்க? 2 இங்கே 6 இருக்கா? அப்போ இங்கே 3 இருந்தால் தான், 3 2 பெருக்குனா 6 வரும். அப்போ கே மதிப்பு 3 போட்டு போயிடலாம். இதே செங்குத்துக்கொன்னா அதை பர்பெண்டிகுலர் இருக்க ஃபார்முலா வந்து m1 × m2 = -1 செங்குத்து கோடுக்கு ஃபார்முலா, இணை கோடுக்கு ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ஒரு சதுரத்தின் பக்கத்தை. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சதுரம், செவ்வகம், வட்டம் எல்லாத்துக்கும் ஒரே மாடல். பக்கத்தை 40% அதிகரித்தால் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், இது கணக்காக போட்டோம்னா சதுரத்தை பற்றி ஏன் வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 4னா பரப்பு a²னா 16, அப்புறம் பர்சன்டேஜ் முடிச்சு போடணும். இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம். a+b a+b 100 பர்சன்டேஜ் போட்டுக்கணும். இந்த ஃபார்முலா தள்ளுபடி, லாப நஷ்டம், அப்புறம் இந்த போல் கணக்கு, சதுரம், செவ்வகம், வட்டம், மக்கள் தொகை கணக்கிறது பயன்படும். 2% கொடுத்தாலும் பயன்படுத்தலாம். a = 40 b = 40 தான். ஏ அப்படின்னு சதுரமாக இருந்தால் எல்லா பக்கமும் ஈக்குவலாக தான் அதிகரிக்கும். இங்கே ப்ளஸ் போடு, இங்கேயும் ப்ளஸ் போடு. ஏ அப்படின்னாங்க அதிகரித்தா ப்ளஸ்ன்னு போடணும், குறையும்னு கேட்டாங்கன்னா மைனஸ் போடுங்க. லாபம்னு கேட்கலாம் இதே கணக்கை, ப்ளஸ்ஸு. நஷ்டம்னு கேட்கலாம் மைனஸ்ஸு, பர்சன்டேஜ் கொடுத்தா. தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் கேட்கலாம், மைனஸ். லாபம்னா ப்ராஃபிட், இது லாஸ். மக்கள் தொகைன்னு கேட்கலாம், மக்கள் தொகை வந்து இன்க்ரீஸ் ஆகிதான் போகும், ப்ளஸ் கொடுக்கலாமா? ஏக்கு 40 பிக்கு 40 ஏ 40
என்ன 40/100 பர்சன்டேஜ் கூட்டினா 80 ஜீரோ அடிச்சிடலாமா, ஒரு 16.96% விடை கொடுக்கலையா? இட்ஸ் ஓகே. விடை எப்படி கொடுத்துருப்பாங்க? அந்த 40 அப்படியே கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு 60 கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து 140 கொடுத்துருக்கலாம், டி ஒரு 96 கொடுத்துருக்கலாமா? ஓகே. அதிகரிச்சா இதுவும் அதிகரிக்கும், என ப்ளஸ் வந்துருக்கு. ஓகே, உங்களுக்கு 9th புக் எனக்கு போட்டிருக்கோம், நீங்களும் புக் எடுத்து பாருங்கள். எந்த டவுட் இருந்தாலும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், என்ன பயிற்சி என்ன கணக்குன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10th புக் ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், டயக்ரம் சம்பளமே ஒரு வீடியோ போட்டுருவோம். நேரம் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் போல் ஒரு வீடியோ போட்டுருவோம். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ.